விவசாயின் குரல் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்மகிட்ட ஒரு வீடர் மிஷின் இருக்குது. இதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மரமன்கிற அந்த அண்ணா இந்த யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க மல்பெரி செடி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக இந்த மிஷினை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மிஷினை அவங்ககிட்ட ரிவ்யூ பண்ணலாமேனு கேட்டோம். சரி ஓகே, வந்து எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த மிஷினை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஓவர் வியூ இந்த வீடியோவில் பார்க்கலங்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த மிஷினை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். நம்மளோட இந்த விவசாயின் குரல் அப்படிங்கிற சேனலோட நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு விவசாயத்துக்கு தேவையான மிஷினரிஸ் நிறையா மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதை வாங்கினதுக்கப்புறம் அது ஏன்டா நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ நமக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அதோடய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா ஏன்டா வாங்கணும், காசு வேஸ்ட்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் யூஸ் பண்ணுற மிஷினரிஸை நம்ம ரிவ்யூவாக பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த சேனல். ஸோ உங்ககிட்ட ஏதாவது மிஷினரிஸ் இருக்குது, அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் உங்களோட தாட்டை ஷேர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது இந்த பவர் வீடர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடர் பார்த்தனவங்க கிசான் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மேனுஃபேக்சர் பண்ண வீடர். இதோட மாடல்னு பார்த்தோம் அப்படின்னா KKIC 200P அப்படிங்கிறதான் இந்த பிராண்டோட மாடல். ஸோ இதில் பார்த்தோன்னா கிசான் கிராஃப்ட் லிமிட்டெட் அக்ரிகல்ச்சர் இன்டர் கல்டிவேட்டர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் இதோட சிசின்னு பார்த்தோன்னா, இதோட என்ஜின் பார்த்தோன்னா 208cc 4-stroke பெட்ரோல் இன்ஜினு. இவங்கக்கிட்ட பெட்ரோல் இன்ஜினு கிடைக்குது, டீசல் இன்ஜினு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேரியன்ட் வேணுமோ நீங்கள் அதை உங்களுக்கு தேவையானது சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இவங்க கொடுக்குறது பார்த்தோன்னா அந்த மிஷின் மட்டும்தான் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரெஸாக அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டில் நிறைய கிடைக்குது. ஸோ முன்னாடி டயரு, பின்னாடி இந்த மண் அணைக்கிறது, ட்ரக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் அவங்களோட வெப்சைட்டில் தனி அக்சசரிஸாக சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா அந்த வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நியர்பையில் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு ஷாப்பில் பார்த்தோன்னா கண்டிப்பாக மிஷினரிஸ் இருக்கும். ஸோ அந்த ஷாப்லலாம் நிறையா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எங்கேயும் கம்ஃபர்டபுள் எங்கேயும் கம்மியாக கிடைக்குதோ நீங்கள் இந்த மிஷின் வேணும்னா வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மிஷினோட ஓவரால் வெயிட்னு பார்த்தோம் அப்படின்னா 84 கிலோ மொத்தமாக சேர்த்து. இப்போ இந்த மிஷின் பார்த்தன ஓவர் வியூ பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா எங்கள் மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நம்ம இழுத்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை இழுத்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. இதில் நம்ம அந்த கிளச்சை அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் வண்டி முன்னாடி போகும். ஸோ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வண்டி அப்படியே நின்றுடும். இதில் பார்த்தோன்னா முன்னாடி போகிறதுக்கு ரிவர்ஸ்க்கு கியர் இருக்குது, ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ரெண்டு கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் ஒரு கியர் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணி ரிவர்ஸில் வரனால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் போடணும், கியர் ஆயில் பார்த்தோன்னா 1.5 லிட்டர் போடணும். ஸோ இன்ஜின் ஆயிலுக்கு இங்கே தனியாக போட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முன்னாடி உள்ள இன்ஜின் செட்டப்பு. இது ஃபியூவல் டேங்க். ஃபியூவல் டேங்க் பார்த்தோன்னா 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 4-stroke இன்ஜின் அப்படிங்கிறனால நம்ம ஆயில் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது சைலன்சரு, இது ஏர் ஃபில்ட்ரு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கீழே உள்ளது பெட்ரோல் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது, இது சோக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா கியர் பாக்ஸ் கொடுத்துருவேன். கியர் பாக்ஸு நீங்கள் தனியாக ஆயில் போடணும். ஸோ அதுக்காக இங்கே ஆயில் போகிற செட்டப் கொடுத்துருவேன். ஆயில் லெவல் பார்க்கறனால இதில் பார்த்துக்கலாம். இதோட ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தூரம் எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யார் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதோட பொசிஷனே மாற்றுறதுனால இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஹேண்டில் பாரை முன்னாடி பின்னாடி மாற்றி எங்கே திருப்பி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ஓட்டிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பிளேடு. ஸோ இந்த பிளேடு இவங்க கொடுத்துருக்கிறது 2 பிளேடு காமனாக வந்துடும். ஸோ ஒரு பிளேட் நீங்கள் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பிளேடு உள்ளது பார்த்தோன்னா மொத்தம் 2 அடி. ஸோ இங்கேயே உங்களுக்கு 3 அடி தேவைப்படுது அப்படின்னா உங்கள் கேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு பிளேட் இந்த சைடு 1 அடி அந்த சைடு 1 அடி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் கீழே ஆழம் வெட்டன் நினைக்கிறோமோ அதுக்கு தான் இந்த ஃப்ளாட் ராடு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான ஓட்டையில் நீங்கள் அந்த பின்னை மாட்டிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு டெப்த் நல்லா ஆழம் அதிகமாக வெட்டணும்னா ஃபஸ்ட் ஓட்டையில் போட்டிங்க அப்படின்னா ஆழம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வெட்டணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ரொம்ப கம்மியாக வெட்டணும் அப்படின்னா நீங்கள் கீழேருந்து ஃபஸ்ட் பாயிண்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வெட்டும். இல்லை இதுவே நீங்கள் நல்லா அதிகமாக ஆழமாக வெட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலேருந்து ஃபஸ்ட் பாயிண்டில் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக டெப்த்தாக வெட்டும். ஸோ டெப்த்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்க்கலாம் வாங்க. இந்த பவர் வீடர் பார்த்தோனாங்க, இது 5 HP பவர் வீடர். அதனால் நல்லா ஸ்பீடாகவே சுற்றும், செம்ம வேகமாக வெட்டிடுது. உங்களுக்கு எவ்வளோ தான் காட்டில் புல் இருந்தாலும் 1 அடி, இப்போ இந்த புல்லெல்லாம் பார்த்தோன்னா 1 அடியிலேருந்து 2 அடி புல் உயரத்துக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய புல் எல்லாத்தையுமே தாராளமாக அசால்ட்டாக வெட்டிடுது.
இதில் பில்லு மட்டும் பார்த்தோன்னா அப்படியே அதோட வீலில் பின்னிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒரு டைம் அதை க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். எவ்வளோ தான் பில்லு போய் அந்த பிளேடில் சிக்கினாலும் பிளேடு தான் அதோடய சுற்றுற வேலையை நிப்பாட்டுறது இல்லை, அவ்வளோ வேகமாக சுற்றுது, அவ்வளோ வேகமாக கம்ப்ளீட்டாக அதை வெட்டி முடிச்சிடுது. ஸோ நம்ம ஒரு டைம் ஓட்டும் போது பார்த்தோன்னா மேலால் உள்ள பில்லை ஃபுல்லாக அடி வரைக்கும் வெட்டிடுது. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சி நல்லா வெட்டணும், சுத்தமாக இல்லாமல் வெட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் டைம் ஓட்டலாம். ஒரு டைம் ஓட்டிட்டு அதே இடத்துல மறுபடியும் ஓட்டினீங்க அப்படின்னா சுத்தமாக பில்லே இல்லாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படியே கல்டிவேட் பண்ணி விட்ருவோம். இல்லை எனக்கு ஒரே டைமில் வெட்டணும் அப்படின்னா நீங்கள் நல்லா தாராளமாக டெப்த்து அதிகமாக வச்சு அழுத்தி ஓட்டினீங்க அப்படின்னா ஒரே டைமில் எடுத்துட முடியும் அப்படிங்கிறத இவங்க இந்த பரமான்கிற அந்த அண்ணன் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த காட்டில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது தாங்க பில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் மிஷின் ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் செகண்ட் டைம் ஓட்டும் போது பார்த்தோன்னா செம்ம ஃபோர்ஸாக செம்ம வேகமாக வந்துருச்சு. இதுவே நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டின காட்டில் ஒரு டைம் நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள், அது எவ்வளோ வேகமாக வருதுன்னு சொல்லி மிஷின் அப்படியே அவ்வளோ சீக்கிரமாக வெட்டிட்டு வெளியே வந்துடுது. அந்த அந்த வீடியோ அடுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக வெட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் உள்ள பில்லு ஃபுல்லாக அந்த பிளேடில் போய் சிக்கியிருக்கு. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாகணும். இந்த பில்லு போய் அதிகமாக சிக்கிக்கிச்சு அப்படின்னா பிளேடு சுற்றுறோட வேகம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஸோ அதனால் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் ஓட்டிட்டு பிரேக் எடுக்கிறப்போ மிஷினுக்கு பிரேக் விடுறப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ஓட்டும் போது நல்லா ஃப்ரீயாக மிஷின் சுற்றும். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி முடிக்க பார்த்தோன்னா நியர்லி 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நாங்கள் ஒரு டைம் ஓட்டினதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா எல்லா பிள்ளையுமே கட் பண்ணி வெட்டி தூக்கி போட்டு வெட்டி விட்டுருச்சு. ஸோ இது எல்லாமே அப்படியே வெயில நல்லா காஞ்சிரும், சுத்தமாக வேறே எல்லாமே வெட்டி விட்டுருச்சு. இப்போ இந்த காட்டிலாம் பார்த்தோன்னா தாராளமாக இந்த புல்லெல்லாம் 1 அடியிலேருந்து 2 அடி புல் இருக்கும். ஸோ அந்த புல் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக வெட்டுது. அந்த இப்போ இவங்ககிட்ட நம்ம ரிவ்யூ கேட்கலாம். ரொம்ப நாளாக அந்த மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மிஷின் எப்படி இருந்துச்சு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத அந்த பரமன் நாங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மிஷின் வாங்கி எவ்வளோ நாளாக நான் யூஸ் பண்ணுறீங்க? வணக்கம், என்னோட பேர் பரமன். இந்த மிஷின் வாங்கி 1 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, 1 வருஷத்தில் இந்த மிஷின் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி எவ்வளோ செலவு பண்ணீங்க, மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்கண்ணா இந்த கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு? இந்த மிஷின் வாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு செலவுனா ஒரு 5000 ரூபா செலவாகும் லேபரு. இப்போ லேபர் கிடைக்காது, அது மாதிரி இது இல்லை. அதனால் இப்போ ஒரு 1000 ரூபா மட்டும்தான் செலவாகுது. 1000 ரூபா பெட்ரோல் செலவு மட்டும்தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதான், ஒன் வட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். மிஷினோட காஸ்ட் எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? மிஷின் 45000 ரூபா. 45000 வாங்கினப்போ ஓகேண்ணா. இப்போ இதுக்கு 1 லிட்டர் ஃபியூல் போட்டால் எவ்வளோ நேரம் ஓடும்? 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 3/4 மணி நேரம் ஓடுங்க. 3/4 மணி நேரம் ஓகேண்ணா. ஆனால் இப்போ இந்த மிஷினை நீங்கள் எந்தெந்த காட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதை? அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மல்பெரி செடி நட்டுருக்கோம், 3 அடிக்கு மொடி நட்டுருக்கோம், வரிசை நடவு நட்டுருக்கோம். அது மாதிரி 3 அடி பார்த்தீங்களா ஓட்டலாம். அது மாதிரி எந்த பயிராக இருந்தாலும் வரிசை நடவு நட்டுருந்தாங்க அப்படின்னா 3 அடி அல்லது 2 அடி வரிசை நட்டுருந்தாங்கன்னா அந்த காட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இப்போ இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ்னா ஆயிலெலாம் மாற்றணும், அதெல்லாம் மாற்றணும், எவ்வளோ நாளுக்கு இருக்கு நான் மாற்றணும்? ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு 20 மணி நேரத்துக்கு இருக்க மாற்ற சொன்னாங்க, அது மாற்றியாச்சு. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் 6 மந்த்து அது மாதிரி போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிஷின் ஓட்டுறது பொறுத்து? ஆமாம் ஆமாம், அது மாதிரி மிஷினும் நல்லாயிருக்கு, இதுவரை எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது பாட்டு ஓடிட்டுருக்கு. ஓகேண்ணா. இப்போது இது ஏற்கனவே ஓட்டின காட்டில் மறுபடியும் ஓட்டும் போது பாருங்களேன் மிஷின் எவ்வளோ வேகமாக ஆகுதுன்னு சொல்லி அப்படியே ஆல்ரெடி ஒரு டைம் 2 நாளைக்கு முன்னாடி இந்த காடு ஓட்டாங்கன்னா. ஸோ அப்போதைக்கு ஓட்டிட்டு நல்லா ஃபுல்ல ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் ஓட்டும் போது பார்த்தோன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக மண் அப்படியே பரட்டி போட்டு வருது. நம்ம பில்லு அதிகமாக இருக்கிற இடத்துல ஓட்டும் போது மட்டும்தான் நமக்கு டைம் அதிகமாக எடுக்குது. ஸோ பில்லெல்லாம் பிசிக்கிறதுனால ஸோ பில்லெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஓட்டுற இடத்துலலாம் செம்ம சூப்பராக செம்ம வேகமாக ஓட்டிடுது. இதனால் நம்ம கண்டிப்பாக ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தோன்னா முன்னாடி ஒரு ஹூக் மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட அந்த ஹூக் மாதிரி இருக்கிறத வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் தாராளமாக முன்னாடி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா இவங்க இந்த மாதிரி இருந்த இடத்த தான் கரெக்டாக இவ்வளோ பில்லு இருந்ததை இதை இந்த மிஷினை வச்சு ஓட்டி கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி இப்போ நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஆனால் ஓகே, நான் இந்த மிஷின் நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு விவசாயியாக நீங்கள் மற்றவங்க இந்த மிஷின் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேங்க, எல்லாத்தையும் வாங்க சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி. ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நேரம் உங்களோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த வீடியோ எடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. ஸோ நாங்களும் இதே தரல பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ்ண்ணா.